एवम् अभिददानमेव तं करेण गृहीत्वा नरेन्द्रः प्रविश्य अभ्यन्तरम् उभाभ्यामपि ताभ्यां स्वप्नाभ्यां विलासवतीम् आनन्दयाञ्चकार राजा तारापीडनो शुकनासरु शुकनासर ऐशिण्ड தாராபீடன்னு அந்தப்புரத்துக்குள்ள நுழைஞ்சு விலாசவதி இடத்துல ரெண்டு பேருனுடைய சொப்னத்தையும் சொல்றார். தாராபீடன் வந்து என்ன சொப்னம் பார்த்தாருன்னா, விலாசவதி வந்து இந்த மாளிகை மேல நின்றுட்டு இருக்கிறச்சு ஒரு சந்திரன் வந்து பூர்ணச்சந்திரன் நம்ம வாய்க்குள்ள நுழையிற மாதிரி பார்த்தார். இவர் வந்து ஒரு ஒரு தௌத வஸ்திரம் கட்டிண்டு ஒருத்தர் வந்து மடியில தன்னுடைய மனைவி மனோரமானிடத்துல ஒரு புண்டரீகம் தட் இஸ் தாமரை பூவை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி சுகநாசர் சொப்னம் பார்த்தா. அந்த ரெண்டு சொப்னத்தையும் போய் விலாசவதிட்ட சொன்னான். கதிப்பய திவச அபகமேச்ச தேவதா பிரசாதாத் சரசீம் இவ பிரதிமா சசி விவேஷ கர்ப்பக விலாசவதீம். கதிப்பய திவச அபகமே, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவ கர்ப்பம் தரிச்சாங்கிறது இந்த சென்டென்ஸ். ஸோ விலாசவதியும் விலாசவதியை கர்ப்பா விவேஷ கர்ப்பம்ங்கிறது நுழைந்தது. எது போல அப்படின்னா பிரதிமா சசி, ஒரு இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி நதிக்குள்ள போகுமோ சரசீம் இவ பிரதிமா சசி சரசீம் யதா விவேஷ ததா கர்ப்பா விலாசவதியும் விவேஷ. ரைட்டா, ஒரு சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி வந்து நதியிற்குள்ள நுழையுமோ அது போல இவளிடத்துல அந்த கர்ப்பம்ங்கிறது நுழைந்தது. சரசீனா நதிதான், நதி. ஷனைஹி ஷனைஹி ச பிரதிதினம் உபச்சீயமான கர்ப்பக மந்தம் மந்தம் சம்சார கர்ப்பா. ஏன்னா விலாசவதி தானே, ஸோ சனை சனைஹி மெதுவாக பிரதிதினம் தினந்தோறும் உபச்சீயமான கர்ப்பா தன்னுடைய கர்ப்பம் கொஞ்சம் வளர வளர அவ வந்து மந்தம் மந்தம் சஞ்சச்சார ரொம்ப அவளுடைய ஒரு கதியில ஒரு ஸ்லோனஸ் வந்துருத்து, மெதுவாக அவ சஞ்சரிச்சா. முகுர் முகுஹு அனுபத்த விஜ்ரும்பிக்க விஜ்ரும்பிக்கம் ஆஜிம்ஹித 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 லோச்சனா ச ஆலசம் நிஷ்வாச நிஷஸ்வாச நிஷஸ்வாச முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் அனுபத்த விஜிரும்பிகம். விஜிரும்பிகான கொட்டாவி, திருப்பி திருப்பி அவளுக்கு வந்து கொட்டாவி வந்தது. அதுக்கப்புறம் ஆஜிம்மித லோச்சனம் ஜிம்மிதங்கிறச்ச பாதி மூடினது ஆஜிம்மித, கொஞ்சம் ஒரு பாதி மூடின எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு லேங்கர் ஒன்று அவளுக்கு உடம்புல இருந்ததுங்கிற. ஸோ சாலசம் அலசத்துவம் தட் இஸ் ஒரு உடம்புல வந்து சோம்பேறித்தனத்தோடு இருக்கிற மாதிரி அவள் எப்போ பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் நிஷஸ்வாச சுவாசம் பண்ணா மூச்சு விட்டா. இதெல்லாம் வந்து தௌஹிருத லக்ஷணங்கள், பிரெக்னன்சியோட லட்சணங்களை சொல்றேன். ததா அவஸ்தாம் தாம் அகர் அகஹ ஸ்வயம் அநேக ரச வாஞ்சித பான போஜனம் போஜனாம் ஆலோக்கிய ஜங்கித குஷலஹ இங்கித குஷலஹ இங்கித குஷலஹ பரிஜனஹ விஜ்ஞாதவான். அவளுக்கு வந்து பலவிதமான ரசங்களோடு இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு ஒரு ஆசை இருந்தது. ததா அவஸ்தாம் தாம், அவளை எந்த அந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் இருக்கக்கூடியவள் அப்படின்னா ஒரு கொட்டாவி விட்டுண்டு ஒரு கண்ணை பாதி மூடிண்டு அப்படியே ஒரு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு மொள்ள மொள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய அவளை பார்த்து விட்டு அகரஹா தினந்தோறும் ஸ்வயம் தானாகவே அநேக ரச வாஞ்சித பான போஜனாம் ஆலோக்கிய ஸ்வயம்ங்கிறது அப்புறமா போடுங்க. அநேக ரச பலவிதமான ரசங்களோடு கூடின, ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டோடு இருக்கக்கூடிய அந்த வாஞ்சித பான போஜனம் குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அவ வந்து ஆசைப்பட்டா. என்னது பலவிதமான ரசங்களுடன் கூடின சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்பேற்பட்ட அவளை அவலோக்கிய பார்த்துவிட்டு இங்கித குஷலஹா, இங்கிதம் எதை எந்த இடத்துல செய்யணுங்கிற ஒரு ஒரு அந்த நுணுக்கத்தை அறிந்த அந்த பரிஜனங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கா இல்லையா, அவ சேவகர்கள் அவளுடைய நிலைமையை புரிஞ்சுண்டு
இங்கித குஷலஜ்ஞா ஸ்வயம் பரிஜனகா விஜ்ஞாதவான், யாரை அவளை அவளை புரிஞ்சுண்டா. இல்லை, இன்னும் அரசனுக்கு அதை பற்றி சொல்லலை. பரிஜனகா விஜ்ஞாதவானுங்கிறது சேவகர்களுக்கு அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். தாம் அவஸ்தாம் இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய அவளை ஸ்வயம் அநேக ரச வாஞ்சித பான போஜனம் ஆலோக்கிய, தானே அவ வந்து அவளுக்கு இஷ்டமான விஷயங்கள் நிறைய வேண்டிருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இங்கித குஷலகா, ஒரு இங்கிதத்தோட அந்த பரிஜனகா சேவகர்கள் விஞ்ஞாதவான் அறிந்தார்கள். அந்த பரிஜனகாங்கிறது சிங்குலர்ல போட்டதுனால விஞ்ஞாதவான்னு அவ அந்த அந்த கூட்டம் அறிந்ததுன்னு போட்டார். கூட்டம் அறிந்தது. அத்த தஸ்யாஹா சர்வ பரிஜன பிரதான பூதா குலவர்தனா நாம மகத்தரிகா பிரசஸ்தே திவசே பிரதோஷ வேளாயாம் ஆபியந்தர ஆஸ்தான மண்டபகதம் அனந்தரம் உத்தூங்கவேத்ரா வேத்ராசன கரெக்டா ஆ உத்தூங்கவேத்ராசன உபவேஷ்டேன சமுபாரூட விஸ்ரம்ப நிர்பராஹா தாஹா தாஹா கதாஹா சுகநாசேன சக குர்வாணம் பூமி பாலம் உபசிருத்திய ரஹ கர்ணமூலே விதித்தம் விலாசவதி கர்ப்பவிருத்தாந்தம் ஆகாஷித் அகார்ஷீத், ராஜாவை கிட்ட நெருங்கி அந்த அந்த அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரதான பூதமா ஒருத்தி இருக்கா, அவ வந்து குலவர்தனான்னு பேரு. அவ ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து பிரதோஷ சமயத்துல ராஜா கிட்ட நெருங்கி விலாசவதியினுடைய கர்ப்பம் கதையை அந்த அந்த என்ன ஏது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், வாட் ஆர் ஆல் தி இண்டிகேஷன்ஸ் தட் ஷோ தட் ஷீ இஸ் பிரெக்னென்ட்டுங்கிறது எல்லாத்தையும் ராஜாட்ட அவ சொன்னான், ராஜாவுக்கு தெரியும்படியாக செய்தாள். விதித்தம் அகார்ஷீத்து, அவரை அறியும்படியாக செய்தாள். ஸோ அத தஸ்யாஹா சர்வ தஸ்யாகாங்கிறச்சு விலாசவதியினுடைய சர்வ பரிஜன பிரதான பூதா, எல்லா சேவகர்களிலும் பிரதானமாக இருக்கக்கூடிய குலவர்தனா என்ற பெயரை கொண்ட மகத்தரிகா, மகத்தரிகாங்கிறச்சு வருங்க ராஜா அந்தப்புர பிரதான பிரபந்த கர்த்ரி அப்படின்னு அதுக்கு வந்து மகத்தரிக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் வந்து அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ஒருத்தி. பட் அதில் மகத்தரிக்காங்கிறது ஆக்சுவலி என்னென்னா சூத்ர ஜாத்தியா தாசின்னு பேர். அந்த ஒரு ஜாத்தியில் பிறந்த ஒரு தாசி, அவள் வந்து மேலும் அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, அவள் தான் வந்து அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்கிறவ அண்ட் ஒரு ஓவர்சியர் மாதிரி இந்த இவாளுக்கெல்லாம் சேவகர்களுக்கெல்லாம். அதுக்கு தான் மகத்தரிகான்னு பேர். குலவர்தனா என்ற பெயரை கொண்ட மகத்தரிகா பிரசஸ்தே திவசே ஒரு நல்ல நாளில் பிரதோஷ வேளாயாம் பிரதோஷ சமயத்தில் அந்த சந்தியா வேளையில் அபியந்தர ஆஸ்தான மண்டபகதம், அந்த ராஜாவுக்கு போகிறது அட்ஜெக்டிவா அபியந்தர ஆஸ்தான மண்டபம், அபியந்தர இதுல நடுவுல ஆஸ்தான மண்டபகதம், அந்த ஆஸ்தான மண்டபம்னா தர்பார், தர்பாரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆபியந்தரம்னா உள்ளுக்குள்ள, விச் இஸ் அவரோட ரூம் குவார்ட்டர்ஸ் இருக்கேன், அந்த குவார்ட்டர்ஸ்ல ஒரு தர்பார் மாதிரி இருக்கு, ஒரு சின்ன தர்பார், அதுல உட்காந்துட்டு இருக்கார். அனந்தரம் உத்துங்க வேத்ராசன உபவிஷ்டேன சமுபாரூட விஸ்ரம்ப நிர்பராஹா தாஸ்தாஹா கதாஹா சுகநாசேன சக குர்வாணம் பூமிபாலம் உபசிருத்திய. ஸோ பூமிபாலம் உபசிருத்திய ராஜாவை கிட்ட நெருங்கி, அந்த ராஜா எங்கே உட்காந்துட்டு இருந்தார், ஆபியந்தர ஆஸ்தான மண்டபகதம் உள்ளுக்குள்ள, அதாவது அவருடைய அந்தப்புறமோ அவருடைய குவார்ட்டர்ஸில் அவர் உள்ள ஒரு ஒரு அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கார் தர்பாரில். அதுக்கப்புறம் பக்கத்தில் சுகநாசரோட பேசின்னு இருக்கார். அந்த சுகநாசருக்கு என்ன அட்ஜெக்டிவ்,
உத்துங்க வேத்ராசன உபவிஷ்டேன, ரொம்ப உயரக்க இருக்கக்கூடிய வேத்ராசனம், மூங்கில்னால ஆன ஒரு ஆசனம், அதுல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சுகநாசேன சகா, சுகநாசருடன் கூட, அனந்தரம் எப்பொழுதும், சமுபாரூட விஸ்ரம்ப நிர்பராக தாஸ்தாக கதாக, ஒரு அவளுக்குள்ள ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால ஒரு விஸ்ரம்ப ஒரு விசுவாசத்துடன் நிரம்பி இருக்கக்கூடிய கதைகளை பேசிக்கொண்டு இருக்கும் ராஜாவை கிட்ட நெருங்கி. ரைட்டா? அவ அப்படின்னா இந்த இந்த குலவர்தனாக்கு வந்து எவ்வளவு ஒரு ஒரு ஆக்சஸ் இருக்கு பாருங்கோ. ராஜா வந்து தனியா சுகநாசரோட அவருடைய ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறச்சே இவ கிட்ட நெருங்கி காதுல போய் விஷயத்த சொல்ல போறா. ரைட்டா? அதுதான் இங்க அபியந்தர ஆஸ்தான மண்டபகதம் அப்படி இருக்கக்கூடிய பூமிபாலம் ராஜா. மேலும் அவர் எப்படி இருக்கார், அனந்தரம் எப்பொழுதும், உத்துங்க வேத்ராசன உபவிஷ்டேன, இப்போ உயரக்க இருக்கக்கூடிய ஒரு வேத்ராசனம், மூங்கில் அந்த இது மான் தோல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையோ, ஆனால் இவருக்கு வந்து மூங்கில்னால பண்ணப்பட்ட ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கார் சுகநாசர். சுகநாசேன சகா சமுபாரூட ஏற்பட்ட விஸ்ரம்ப ஒரு விஸ்வாசம், அதனால் நிரம்பி இருக்கக்கூடிய நிர்பராக தாஸ்தாக கதாக, அந்தந்த கதைகளை பேசிக்கொண்டு, அதாவது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தினால ஏற்பட்ட என்னென்னலாமோ கதைகள் இருக்கும், அவைகளை குர்வாணம் கதாக குர்வாணம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பூமிபாலம் உபசிருத்திய ரகஹா ரகசியமாக கர்ணமூலே காதில் விலாசவதி கர்ப்ப விருத்தாந்தம் விதித்தம் அகார்ஷீத்து. விலாசவதியினுடைய கர்ப்பத்தின் கதையை அறிந்ததாக செய்தாள். ஷி மேட் இட் ஹேப்பன் தட் ஹி நியூ அபவுட் இட். அது அவ காதுல வந்து சொன்னான். தேன தூ தஸ்யாஹ வச்சனேன அஸ்ருத பூர்வ பூர்வேன அசம்பாவியேன அமிர்த ரசேன ஏவ சித்த இவ சாரி சர்ம அமிர்த ரசேன இவ சித்த சர்வ அங்கசிய ராஜ்ஞஹ தன்னுடைய கண்கள் வந்து சுகநாசருடைய முகத்துலதான் விழுந்தது உடனே. சோ தேன தூ அந்த ராஜாவினா இல்ல தேன தூ தஸ்யாஹ வச்சனேன ராஜ்ஞஹா சக்ஷுஹு பபாதே தான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு. சுகநாச முகே தக்ஷணம், சுகநாசருடைய முகத்தில் தக்ஷணம் அந்த க்ஷணத்தில் சக்ஷுஹு பபாத, கண்ணானது விழுந்தது, பார்வையானது விழுந்தது. பார்வை விழு யாருடைய பார்வை விழுந்தது அப்படின்னா ராஜ்ஞஹா சக்ஷுஹு பபாத. அந்த ராஜா எப்படி இருந்தார், ராஜாவுக்கு அட்ஜெக்டிவ் சிக்த சர்வாங்கசிய, அப்படியே முழு உடம்பும் அப்படியே நினைக்கப்பட்டது போல் இருந்தது. எதனால் நினைக்கப்பட்டது போல் இருந்தது, அமிர்த ரசையன இவ, அப்படியே அமிர்தம் மழையானது அவர் மேல அப்படியே நினைக்கப்பட்டார் போல் இருக்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய கண் பார்வையானது சுகநாசருடைய முகத்தின் மேல் விழுந்தது. ஓகேயா? இப்போ தஸ்யாக தேன வச்சனேன, அந்த தேனங்கிறது அந்த வச்சனத்திற்கு போகணும் அட்ஜெக்டிவா. ஸோ தஸ்யாக அந்த குலவர்தனாங்கிற மகத்தரிக்கா அந்த பிரதான பூதா சேவகி இருக்காளே, அவளுடைய தேனவச்சனேன அப்பேற்பட்ட வார்த்தைகளினால் அந்த விலாசவதி கர்ப்பத்தை பத்தின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளினால் அந்த வார்த்தை எப்படி இருந்தது, அஸ்ருத பூர்வேன இதுக்கு முன்னாடி கேட்காததுனால கேட்காத அசம்பாவியேன நினைச்சு கூட பார்க்க முடியாத அச்சிந்தியம்னு அர்த்தம், அசம்பாவியம்னா அப்படியே நினைச்சு பார்க்காத இதுவரைக்கும் முன்னாடி கேட்காத தஸ்யாக அவளுடைய தேன வச்சனேன அமிர்த ரசேன இவ வச்சனேன ஆர் அமிர்த ரசேன வச்சனேன அமிர்த பொழியுகின்ற வார்த்தைகளினால் சித்த சர்வாங்கசிய இவ, முழு உடம்பும் அவருக்கு அப்படியே நினைக்கப்பட்டது போல் இருக்கக்கூடிய அந்த ராஜாவின் கண் பார்வையானது சுகநாசர் மேல விழுந்தது. அனாலோகித பூர்வம் தூ ஹர்ஷ பிரகர்ஷம்
அபிசமீக்ஷ்ய பூபதேஹே குலவர்தனாம் ச ஸ்மித விகசித முகீம் ஆகதாம் திருஷ்ட்வா தஸ்ய ச அர்த்தஸ்ய சததம் மனசி விபரி வர்த்தமானத் விபரிவர்த்தமானத்வாத் அவிதித விருத்தாந்தஹ அபி தத்கால உசிதம் அபரம் அதிமகத்தஹ ஹர்ஷஸ்ய காரணம் அபஷ்யன். சுகநாசஹ சுகநாசஹ ஸ்வயம் உத்ப்ரேக்ஷ்ய சமுத்சர்பித ஆசனஹ சமீபதரம் உபசிருத்ய ந அதிப்பிரகாஷம் அபாப் ஆபபாஷே. ஆபபாஷே. ஸோ அங்க வந்து என்ன காரணம் இருக்குங்கிறத இவரே ஊகிச்சு சுகநாசர் தன்னுடைய அந்த சேர் இருக்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆசனத்தை அப்படி முன்னாடி நகர்த்திண்டு கிட்டக்க போய் பேசினார் அவர். ஒரு அதாவது அந்த அந்த பொண்ணு வந்தா, அந்த குலவர்தனாங்கிறவ வந்தா, அவ முகத்துல வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்தார். அவ ஏதோ ரகசியமா சொன்னா, சொன்ன உடனே ராஜாவனுடைய ரியாக்ஷனை பார்த்தார். அந்த காலத்துல அந்த சமயத்துல இப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி ஒரு ஹர்ஷம் வந்து வேற எந்த காரணத்தினாலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவாளும் அந்த சொப்னத்தை பற்றி பேசினதுனால இவருக்கும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஒரு சந்தோஷம் சுகநாசருக்கு. உடனே கிட்ட நெருங்கி பேசுறதுக்கு அதுக்கு சொல்கிறாரு, பாணம் வச்சு போடுறது பாருங்க, சமுத்சர்பித ஆசனகா. உற்சர்பிதம்னா நகர்த்துறதுன்னு அர்த்தம். உச்சாரயத்திங்கிறது இருக்கோ இல்லையோ, விளக்குறதுன்னு இருக்கோ இல்லையோ. இங்கே வந்து நம்ம கிட்டக்க நெருங்கணும்னா அந்த சேர் அப்படி கையால் பிடிச்சிட்டு அப்படி நகர்த்திண்டு கிட்டக்க போவோமோ இல்லையோ, அதை சொல்கிறாரு அங்கே. சமுத்சர்பித ஆசனஹா சமீபதரம் உபசிருத்திய, ஏற்கனவே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், சமீபத்தரம் உபசிருத்திய இன்னும் கிட்ட நெருங்கி அப்படிங்கிற ஒரு தத்ரூபம். அந்த காலத்து ஒரு ஒரு அப்சர்வேஷன் தானே அது. அந்த என்ன அழகா இப்போ டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க, அதை அனாலோகித பூர்வம் வரிசையா வருவோம், அதை பார்த்து நான் டைவர்ட் ஆயிட்டேன். அனாலோகித பூர்வம் ஹர்ஷ பிரகர்ஷம் பூபதேகே அபிசமீக்ஷ்ய, ராஜாவினுடைய ஒரு ஹர்ஷ பிரகர்ஷம் சந்தோஷத்தினுடைய ஒரு எல்லை இல்லாத தன்மையில் பிரகர்ஷம்னா ஏராளம், சந்தோஷத்தின் ஏராளத்தனத்தை பார்த்துட்டும் யாரோடது, பூபதி ராஜாவினுடைய. அண்ட் அனாலோகித பூர்வம் வேற, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவரிடத்துல பார்க்காத அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை ராஜாவினிடம் பார்த்துவிட்டு அபிசமீக்ஷ்ய. அப்புறம் குலவர்தனாம்ச்ச, அந்த குலவர்தனாங்கிற பெண்ணை ஸ்மித விகசித முகீம் ஆகதாம் திருஷ்டுவா, அவ வர்றச்சேயே அவ புஞ்சிருப்புடன் மலர்ந்த முகத்தோடு அவ வருவதையும் பார்த்து விட்டு. ரைட்டா, ஸ்மித விகசித முகீம், புஞ்சிருப்பினால் மலர்ந்த முகத்துடன் ஆகதாம் வந்த குலவர்தனாம்ச்ச அந்த பெண்ணையும் திருஷ்டுவா பார்த்து விட்டு. தஸ்ய ச அர்த்தஸ்ய சததம் மனசி விபரிவர்த்தமானத்வாது அவிதித விருத்தாந்தா அபி. தஸ்ய ச அர்த்தஸ்ய அப்படின்னா அது புஞ்சிரிப்பை விட அந்த அந்த தஸ்ய அர்த்தஸ்யனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம்ங்கிறது சொல்லணும் இல்லையா. மனசுல வந்து கர்ப்பம், அவ விலாசவதியினுடைய கர்ப்பம்ங்கிறது தான் மனசுல அந்த அர்த்தம், எப்ப பார்த்தாலும் அவருக்கு இருந்துட்டு இருக்கு சொப்பனத்தை பார்த்ததுல இருந்து. பிளஸ் இவாளுக்கு வந்து ஆதங்கம், குழந்தை இருக்கணுங்கிறது வேற இல்லையா, அந்த அந்த ஆன்சிஸ்ட்ரி கண்டினியூ ஆகணுங்கிறது வேற. ரைட், சததம் மனசி எப்ப பார்த்தாலும் மனதில் விபரிவர்த்தமானத்வாது, அது உழண்டுண்டே இருக்கு அந்த மனசுல, திருப்பி திருப்பி அந்த தாட்ஸ் போயிண்டே இருக்கிறதுனால அவிதித விருத்தாந்தா அபி. இன்னதுங்கிற கதை தெரியாத அறியாத பொழுதிலும் தற்கால உச்சிதம் அந்த காலத்துக்கு உச்சிதமான அபரிமிதம் சாரி அபரம் அதி மகதா ஹர்ஷஸ்ய காரணம், அந்த காலத்துக்கு உச்சிதமான அபரம் வேறு ஒன்று அதிமகதா ஹர்ஷஸ்ய காரணம், இவ்வளவு ஏராளமான சந்தோஷத்தினுடைய காரணத்தை அபஷ்யன்னு பார்க்காத, ந பஷ்யன்னு அபஷ்யன்னு, இது
இந்த லங்லகாரம்னு எடுத்துன்றோம் இங்கோ அபஷ்யன்னு சுகநாசகான்னுட்டும் அவருக்கு அதை சத்ருப்ரத்யமா அப்போ அட்ஜெக்டிவாக போகிறது. ஓகே. இந்த காலத்துக்கு உச்சிதமான வேற ஒரு ஒரு சந்தோஷத்தின் காரணத்தை பார்க்காதவரான அந்த சுகநாசர் ஸ்வயம் உத்பிரேக்ஷ்ய தானாகவே அதை ஊகித்து சமுத்சர்பித ஆசனகா தன்னுடைய இருக்கையை வந்து அப்படி அப்படி கொஞ்சம் நகர்த்தி சமீபதரம் உபஸ்திருத்திய இன்னும் கிட்ட நெருங்கி ந அதிப்பிரகாசம் ஆபபாஷே ரொம்ப பிரகாசமாக இல்லாத அப்படி கொஞ்சம் ரகசியமா விஸ்பரிங் இல்லையா அதி எடுத்துக்கலாம். ஆமா ஏன்னா ஒரு ஒரு சாஃப்டா அவர்கிட்ட போய் ஆபபாஷே கூறினார். அந்த இந்த சமுத்சர்பித ஆசனம் ரொம்ப பிடிச்சது சமீபதரம் உபஸ்திருப்தி. அவரோட அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஹியூமன் பிஹேவியர் வந்து அப்படியே அது எழுத்து வடிவத்துல கொண்டு வருதுங்கிறது ரொம்ப சிரம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் சென்டிமெண்ட் டு வேர்ட்ஸ்ன்னா, இப்படி ஒரு ஆப்டா அந்த ஹியூமன் சென்டிமெண்ட்ஸ் வந்து எப்படி வேர்ட்ஸ்ல போடுறதுங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இவர். அண்ட் அதை வந்து அதை பிக்சரைஸ் பண்ணி அந்த சீனை நமக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு பாருங்களேன். சின்னதுன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம அந்த ஆசனத்தை வந்து நகர்த்தி கிட்ட கவக்கிறது அது அந்த ஆவலை காமிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கியத்தை காமிக்கிறது. ஒரு ராஜா ஒரு மந்திரி அதை தாண்டி அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கியம் தெரியறதுங்கிறாங்க. தேவ கிம் அஸ்தி கிஞ்சித் அஸ்மின் ஸ்வப்ன பிரதர்ஷனே சத்யம் அத்யந்தம் உத்ஃபுல்ல உத்ஃபுல்ல லோச்சனா ஹி குலவர்தனா திருஷ்யதே. கிம் அஸ்தி கிஞ்சித் தஸ்மின் ஸ்வப்ன தர்ஷனே சத்தியம் தஸ்மின் அப்போ அன்னைக்கு பார்த்த ஸ்வப்னத்தில் பார்த்தோமே அந்த காட்சியில் கிஞ்சித் சத்தியம் கிம் அஸ்தி ஏதோ கொஞ்சம் சத்தியம் இருக்கா என்ன அது உண்மை ஆயிடுதான்னு கேட்குறேன். ஏன்னா இவ குலவர்தனா அத்தியந்தம் மிக மிக மிகவும் உத்புல்ல லோச்சனா அப்படியே மலர்ந்த கண்களுடன் இருக்கிறாளே திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறாளே அவ பார்த்தா அப்படியே நல்ல மலர்ந்த கண்களோட வராளே அவ அப்படிங்கிற தேவஸ்யாபி தேவஸ்யா தேவஸ்யாபி இதம் ஆனந்த ஜல பரிலுப்தம் பரிப்ளுதம் பரிப்ளுதம் தரல தாரகம் விகச விகசத் விகச விகசத் ஆவேதயதி விகசத் ஆவேதயதி மகத் பிரஹர்ஷ காரணம் ஈக்ஷண யுகலம். தேவஸ்ய ஈக்ஷண யுகலம் ஃபர்ஸ்ட் வேர்டையும் லாஸ்ட் வேர்டையும் முதல்ல சேர்த்துப்போம். தேவஸ்ய ஈக்ஷண யுகலம் மகத் பிரகர்ஷ காரணம் ஆவேதயதி உங்களுடைய கண்கள் இரண்டுமே ஒரு பெரிய சந்தோஷத்தினுடைய காரணத்தை எனக்கு வந்து தெரிவிக்கிறதுங்கிறார். அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கண்ணு ரெண்டு கண்களும் எப்படி இருக்குன்னா இதம் ஆனந்த ஜல பரிப்ளுதம் கண் ஆனந்தத்தினால ஏற்பட்ட கண்ணீர் அதனால் பரிப்ளுதம் அப்படியே வந்து இட் இஸ் ஸ்விம்மிங் இன் டியர்ஸும் போ தெரியுமா அதுதான் பரிப்ளுதம்னா அப்படியே கம்ப்ளீட்டாக நினைக்கப்பட்டது. தரள தாரகம் ஒரு எக்ஸைட்மெண்ட்னால அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவிழி வந்து அப்படியே தரளம் இங்கேயும் இங்கேயும் அசைஞ்சுட்டே இருக்கு. விகசத்து நன்ன மலர்ந்து இருக்கக்கூடிய ஈக்ஷண யுகலம் உங்களுடைய கண்கள் இன்று இரட்டை மகத் பிரகர்ஷ காரணம் ஒரு பெரிய சந்தோஷத்தின் காரணத்தை ஆவேதயதி தெரிவிக்கிறது. உபாரூடம் உபாரூட மகோத்சவ ஸ்ரவண குதூகலம் உத்சுக உத்சுகம் க்ளாம்யதி மே மனஹ. என் மனசு அப்படியே தவிக்கிறதுங்கிறார் ரொம்ப ஆவலோட. உபாரூட மகோத்சவ ஸ்ரவண குதூகலம் மகோத்சவ ஸ்ரவண ஒரு பெரிய உற்சவம் நடக்கணும் அதை அந்த உற்சவத்தை பற்றி கேட்கணுங்கிற ஆவல் இருக்கே அது எனக்கு ஏற்பட்டதனால் உற்சுகோத்சுகம் மிகவும் ஆவலுடன் அந்த வீப்சாங்கிறச்சி வந்து அதிசயத்தை காமிக்கிறது. ரெண்டு தடவை சொன்னோம்னா வீப்சான்னு பேர் அது வந்து அதிசயம். ஸோ உற்சுகோத்சுகம் ரொம்ப ஆவலோட இருக்கிறதுனால மே மனஹா கிளாம்யத்தி என் மனசு அப்படியே வதங்கிறது வாட்டுறது என்ன ஆவல்ங்கிறது கியூரியாசிட்டிங்கிறார் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அது தது ஆவேதயத்துகு தேவஹ கிம் இதம் இதி உக்தவதி தஸ்மின் ராஜா விஹசிய அப்ரவீத். தது ஆவேதயத்து தேவஹ கிமிதம்
சொல்லுங்கோ, எனக்கு அப்படியே உத்சுகோத்சுகம், எனக்கு ரொம்பவும் குதூகலமா இருக்கு கேட்கறதுக்கு, சொல்லு அப்படின்னு சொல்லி இத்யுக்தவதி தஸ்மின்னு அப்படின்னு சுகநாசர் சொன்ன பொழுதில் சதிசப்தமி ராஜா விஹஸ்ய அப்ரவீத்து சிரிச்சுண்டே சொன்னார் ராஜா. यदि सत्यम अनया यतया कथितं तथा सर्वं अतिततं स्वप्न அவிததம் अवितम ஸ்வப்ன தர்சனம். स्वप्न दर्शनम யதி சத்யம் அனயா யதா கதிதம் ததா, யதா கதிதம் ததா யதி சத்யம், இவளால் கூறப்பட்டது அனயா யதா கதிதம், எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறே என்பது சத்தியமேயானால், இவ சொன்னது சத்தியம்னா சர்வம் அபிததம் ஸ்வப்ன தர்சனம், சர்வம் ஸ்வப்ன தர்சனம், ஸ்வப்னத்தில் பார்த்த காட்சி எல்லாமே அவிததம், விததம்னா பொய், அவிததம்னா சத்தியம். நம்ம சொப்னத்தில் பார்த்தது அத்தனையும் சத்தியம்தான், இவ சொன்னது கேட்டது உள்ளது உள்ளபடி இருந்ததே ஆனால் அப்படிங்கிறார். அவருக்கு இன்னமும் நம்ப முடியல. அகம் தூ நே ந ஸ்ரத்ததே சொல்லிட்டார் பாருங்கோ, அஹம் தூ ந ஸ்ரத்ததே, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறார். நம்பிக்கை என்ன பேர் இருக்கு இந்த ஸ்ரத்தா அஸ்ரத்தைக்கு இல்லையா, ஸ்ரத்தா இல்லைன்னு அர்த்தம். குத அஸ்மாக்கம் இயதி பாக்கிய சம்பத்து நமக்கு எப்படி இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தினுடைய செல்வமானது கிடைக்க முடியும்? நம்பிக்கையே இல்லை. இவ்வளவு பிரார்த்தனை பண்ணி, இவ்வளவு ஒரு கோவில் குளம் குரு சித்த வைத்தியர்னுட்டு எத்தனை என்னென்னலாமோ பண்ணோமே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கிய சம்பத் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல. இயதி பாக்கிய சம்பத்து, இப்பேற்பட்ட இவ்வளவு பாக்கியமானது குத அஸ்மாக்கம், எனக்கு எப்படி கிடைக்க முடியும்? பாஜனம் ஹி வயம் ஈதிருஷானாம் பிரிய வச்சன ஸ்ரவணானாம் வயம் நாங்கள் ஈத்ருஷானாம் இப்பேற்பட்ட பிரியவச்சன ஸ்ரவணானாம், இந்த லைனை ERC மார்க் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல பிரியமான வார்த்தைகளை கேட்பதற்கு அபாஜனம் வயம், பாத்திரம் இல்லாதவர்கள் நாம் அப்படிங்கிற. அதாவது பாத்திரம் இல்லை. அவளுக்கு வந்து நல்லது நடக்கிறச்சு, ஐ ஹாவ் அ ரைட் டுவர்ட்ஸ் இட்னு நினைக்கிறது ஒண்ணு. இதுலேருந்து நம்ம கத்திக்கிறது என்னன்னா, என்ன நான் என்ன பாக்கியம் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னு பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ்ங்கிறதுக்காக. Shows us humility. ஆ அவிதவாதினி அபி அகம் குலவர்தனாம் ஏவம் விதானாம் கல்யாணானாம் அசம்பாவிதம் ஆத்மானம் மன்யமானஹ விபரீதாம் அவித் இத விபரீதாம் இவ அத்ய பஷ்யாமி. அவிததவாதினீம் அபி அஹம் குலவர்தனாம் ஏவம் விதானாம் கல்யாணானாம் அசம்பாவிதம் ஆத்மானம் மன்னிமானஹா அபி. அதாவது இவ பொய்யே சொல்ல மாட்டாங்கிறது எனக்கு தெரியும், உண்மையை தான் சொல்லுவோ, சும்மா இந்த ரூமர் எல்லாம் கிளப்பி விட்டு இப்போ பாஸ் பண்ணுறவ கிடையாது, பொய் பேச மாட்டா, சத்தியவாதினி இவ அப்படின்னு தெரிஞ்ச பொழுதிலும் என்னுடைய பாக்கியத்து மேலே எனக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு என்னால் நம்ப முடியல, அதனால நான் வந்து விபரீதமாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார், அசத்தியம்னு தான் நான் நினைக்கிறேங்கிறார். இவ பொய்யே பேச மாட்டா, இவ சத்தியவாதினி தான், ஆனாலும் இவ சொன்னது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். அவிததவாதினீம் குலவர்தனாம் அபி சத்தியவாதியாக இருக்கக்கூடியவள் குலவர்தனா என்ற பொழுதிலும் அகம் நான் ஏவம் விதானாம் கல்யாணானாம் இப்பேற்பட்ட நல்ல காரியங்கள், நல்ல மங்களகரமான விஷயங்களுக்கு அசம்பாவிதம் ஆத்மானம், ஒரு ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் இட், சம்பாவிதம்னா ஐ ஹவ் பீன் ஆனர்ட் பை இட்னு அர்த்தம், அதுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆஸ்பதமாக நான் என்ன நினைக்கல அப்படிங்கிறார். ரைட், அசம்பாவிதம் ஆத்மானம் மன்யமானஹா, அதற்கு பாத்திரமாக யோக்கியதை உடையவனாக நினைக்காத என்னை விபரீதம் இவ அத்ய பஷ்யாமி, குலவர்தனாம் விபரீதம் இவ பஷ்யாமி, அவ சொன்னதை வந்து விபரீதமாக தான் நான் இன்னைக்கு பார்க்கறேன், அசத்தியம்னு விபரீதாம் இவ பஷ்யாமி, சாரி நான் விபரீதம்ங்கிறேன் பாருங்க. ஏன்னா அந்த
சத்யவாதினீம் குலவர்தனாமபி விபரீதாமிவ பஷ்யாமி அப்படின்னு அங்கே கனெக்ட் ஆகணும் அது. ஓகேயா? நான் இப்படி எடுத்துக்கிறேன், அவ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். புரியறது வேற, அர்த்தம் புரியறது வேற, சென்டென்ஸோட அன்வயம் எப்படிங்கிறேன். ஓகே, சத்தியம் பேசுகின்ற குலவர்தனாவை விபரீதமாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஓகேயா? விபரீதாமிவ அத்ய பஷ்யாமி. என்னத்தினால அவர் அப்படி பார்க்கிறார்? தன்னை வந்து ஒரு நல்ல மங்களகரமான விஷயங்களுக்கு பாத்திரம் இல்லாதவராக தான் தன்னை நினைத்து கொண்டதனால். தத்திஷ்டேவீம் பிருஷ்டுவா ஞாசியாமி இது அபிதாய விசிருஜ்ய சகல நரேந்திரலோகம் உன்முச்ய ஸ்வ அங்கேபியஹ பூஷணானி குலவர்தனாயை தத்வா சக சுகநாசேன உத்தாய ஹர்ஷ விசேஷ நிர்பரேன த்வர்யமானஹ மனசா புரஹ சம்சர்ப்பிணீனாம் அணி அணில லோல ஸ்தூல சிகானாம் பிரதீபிகானாம் ஆலோகேன சமுச்சாரியமான கக்ஷாந்தர திமிர சம்ஹதி அந்தப்புரம் ஆயாசித். ததுத்திஷ்ட, சரி எழுந்திரு, ஸ்வயமேவ கத்வா கிமத்ர சத்தியமிதி தேவீம் பிருஷ்ட்வா ஞாஸ்யாமி. என்ன சத்தியம்ங்கிறது நேர தேவிகிட்டயே கேட்டுடுறேன், எனக்கு பொறுக்கலைங்கிறார் அவர். இவ சொல்றதை நம்ப முடியாத நேரம் அவள்கிட்ட கேட்டுருவோம். ததுத்திஷ்ட, எழுந்திரு, ஸ்வயமேவ கத்வா தானாகவே சென்று கிமத்ர சத்தியம், இதில் என்ன உண்மை அப்படின்னு தேவீம் பிருஷ்ட்வா விலாசவதியை கேட்டு ஞாஸ்யாமி அறிந்து கொள்கிறேன் ஈதி அபிதாய என்று கூறிவிட்டு சகல நரேந்திரலோகம் உத்ஸிருஜ்ய, அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள்லாம் உட்காந்துருப்பாளோ இல்லையோ, அவா எல்லாரையும் வந்து உத்ஸிருஜ்ய. ஸோ அங்கே வந்து சுற்றி அந்த ஆஸ்தான மண்டபம்னா தர்பார் மாதிரி நிறைய பேர் இருந்தா போல இருக்காங்க இல்லையா? இதை பார்க்கறச்சே தான் புரியறது. ஸோ நரேந்திரலோகம் உத்ஸிருஜ்ய அந்த ராஜாக்கள் எல்லாரையும் விடை கொடுத்து விட்டு விசிறிஜ்ய அவளை போக சொல்லிட்டு ஸ்வ அங்கேபியா தன்னுடைய அங்கங்களிலிருந்து பூஷணானி உன்முச்சிய ஆபரணங்களை எடுத்துட்டு குலவர்தனாயை தத்வா, அந்த குலவர்தனாட்ட கொடுத்துட்டா, ஏன்னா சந்தோஷமான விஷயம், உடனே தன்னுடைய தன் மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கேட்டு இந்தா அப்படின்னு விட்டு அவ கையில கொடுத்துட்டு சுகநாசேன சக உத்தாய, சுகநாசருடன் கூட எழுந்து ஹர்ஷ விசேஷ நிர்பரேண, ஹர்ஷம் சந்தோஷத்தினுடைய ஒரு அலாதி பிரியத்தினால ஒரு நிர்பரேண பூரிதமான மனசினால் த்வர்யமானஹா, ஹி இஸ் பீயிங் இது ஸ்பெட் அப், அதாவது சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு ஸ்பீட் அப் பண்றது அவருடைய மனசா. த்வர்யமானஹா த்வர்யதே, ஹி இஸ் பீயிங் மேட் டு கோ ஃபாஸ்ட் பை ஹிஸ் மைண்ட். காஸ் எல்லாம் வருது அது, இல்லை காஸ் எல்லாம் இல்லை, பாசிவ் வாய்ஸா வருதா? துவரத்தே வேற. மனசா துரியமானக. ஆமா, மனசினால் சீக்கிர வேகப்படுத்தப்பட்டவராக. புரஹா சம்சர்ப்பிணீனாம் அனில லோல ஸ்தூல சிகானாம் பிரதீபிகானாம் ஆலோகேன சமுச்சாரியமான கக்ஷ அந்தர் அந்தப்புரத்தை நுழைந்தார். அந்தப்புரம் அயாசித்து அந்தப்புரத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த அந்தப்புரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல அங்க இரு, ஏன்னா பிரதோஷ சமயத்துல தானே அவ குலவர்தனா வந்து சொல்றா, அப்போ இருட்டு இருக்கணும். அந்த இருட்டெல்லாம் வந்து போக்குறதுக்காக விளக்கு ஏத்தி வச்சிருக்கா. அந்த விளக்கு வந்து ஸ்டெடி விளக்கா இல்லை, ஏன்னா இவர் அவ்வளவு ஃபாஸ்டா வர்றதுனால அந்த பிரதீபங்களுடைய சிகை இருக்கே அந்த ஜுவாலை, அந்த ஜுவாலை வந்து அப்படி அசையறதாம். அனில லோல சிகானாம் சம்சர்ப்பிணீனாம் அசைகின்ற, இந்த அவருக்கு ராஜாவுக்கு வழி காமிச்சு காமிக்கிறதுக்காக கையில வழக்கு எடுத்துட்டு வருவா ஒரு நாலு பேர். அப்படி வழக்கு எடுத்துட்டு வர்ற சம்சர்ப்பிணீனாம் எடுத்துக்கொண்டு வரப்படுகின்ற அனில லோல சிகானாம் காற்றினால் அசைக்கப்பட்ட ஜுவாலையை கொண்ட பிரதீபிகானாம் விளக்குகளினுடைய ஆலோகேன பிரகாசத்தினால் சமுச்சாரியமான விளக்கப்பட்ட கக்ஷாந்தர திமிரம், அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்தகாரமானது சமுச்சாரியமானம் விளக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்தப்புறம் அப்பேற்பட்ட, அது ராஜா கிளம்புறான் பரிவாரத்தோட வர்றச்சே
அந்த பரிவார கணங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு உச்சிதமான வழக்குகளை தூக்கிண்டு வரா ராஜாவுக்கு வழி காமிக்கிறதுக்கு. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஜுவாலை வந்து அசையறது, காத்துனால அசையறது. ஏன்னா இவர் ராஜா வந்து அவ்வளவு ஃபாஸ்டாக வரார். ஸோ இவாளும் ஃபாஸ்டாக அதை தூக்கிண்டு போறாள். அப்படிப்பட்ட அந்த தீபத்தினுடைய ஜுவாலையினால அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திமிரம் இப்போ இருட்டெல்லாம் போக்கப்பட்டதான அந்த அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சார். தத்ரச்ச சுக்ருத ரக்ஷ சம்விதானே நவ சுதா சுதானு லேபன தவளிதே பிரஜ்வலித மங்கள பிரதீபே பூர்ண கலஷ அதிஷ்டித துவாரபக்ஷகே வாசன பவனே வாசபவனே. விலாசவதீம் ததர்ஷ, அங்க போய் அன்வயமானோம். தத்ரச்ச அந்த அந்தப்புரத்தில் விலாசவதியும் ததர்ஷ, விலாசவதியை பார்த்தார். எந்த அந்த வாசபவனம், தட் இஸ் அவளுடைய இருப்பிடம் இருக்கோ இல்லையோ, அந்த இருப்பிடம் எப்படி இருந்தது? சுக்ருத ரக்ஷா சம்விதானே, அந்த அந்தப்புரே வாசபவனே, ரைட். சுக்ருத ரக்ஷாவிதானம், ரக்ஷாவிதானம் கரைச்சு பாவங்களெல்லாம் போகிறதுக்காக ஒரு ரக்ஷ மாதிரி வைக்கக்கூடிய சில விஷயங்கள், கர்ப்பரக்ஷணத்துக்காக பண்ணக்கூடிய இந்த ரக்ஷா, கண்படாமல் இருக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் பண்ணப்பட்ட ஒரு ஒரு இடமா இருந்தது. இதெல்லாம் சூச்சனை பண்ண மாதிரி இருந்தது அவளுக்கு. ஸோ சுக்ருத நன்கு செய்யப்பட்ட ரக்ஷா சம்விதானே, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கர்ப்பத்தை காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணப்பட்டிருந்தது, சம்விதானம் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் நவசுதா அனுலேபன தவலிதே, புதுசாக அப்படியே சுண்ணாம்பு தடவி வெள்ளையாக ஆக்கப்பட்ட தவலிதே, பிரஜ்வலித மங்கள பிரதீபே, மங்களகரமான தீபங்களெல்லாம் பிரஜ்வலிதம் ஏற்றப்பட்டவைகளான, பூர்ண கலச அதிஷ்டித துவாரபக்ஷே, துவாரபக்ஷகே, அந்த துவாரம் இப்போ என்ட்ரன்ஸில் வந்து பூர்ண கும்பம் வச்சிருந்தது. நன்ன ஒரு கலசத்தில் பூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைய ஜலம், ஜலத்தோட சலில பூர்ணமான இந்த ஆத்லேயே இப்போல்லாம் சொல்கிறாளே, நமக்கு வந்து இந்த பேட் எனர்ஜி இருக்கிறதெல்லாம் அந்த ஜலம் இழுத்துன்றோங்கிறா. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஜலம் எப்போ பார்த்தாலும் வைக்கணும்பா. இந்த நார்த்துலலாம் பார்த்தோம்னா சுவாமி கிட்டக்க ஒரு கும்பத்தில் ஜலம் எப்போ பார்த்தாலும் வச்சிருப்பான். ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு நல்லது, நல்ல விஷயம். பூர்ண கலச அதிஷ்டித, அந்த பூர்ண கலசங்கிறச்சு சலில பூர்ணமான ஒரு கும்பம், அதை வந்து துவாரபக்ஷக்கே அதிஷ்டிதம், இதுல வாசப்படியில அது வைக்கப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட வாசபவனே, அந்த வாசபவனத்தில் இருப்பிடம் அவளுடைய குவார்டர்ஸ், அங்க விலாசவதியின் ததர்ஷ. மங்கள கலசம் கர்ப்ப உச்சிதம் சயனதலம் அதிசயானாம். ஸோ ஒரு சயனதலம் அதிசயான், அதிசயானாம் சயனதலம் படுக்கையில், அதிசயானாம் படுத்துன்னு இருக்கக்கூடியவ, அதிசயிங் ஸ்தாசாம் இல்லையா, அதனால் கர்மா வந்துடும். இப்போ படுத்துன்னு இருக்கக்கூடிய அந்த படுக்கையில் படுத்துன்னு இருக்கக்கூடியவள், அந்த படுக்கை எப்படி இருந்தது? பூதி லிகித, பூத்தின்னு விபூதி, ரக்ஷா பரிக்ஷேபம்ங்கிறது மந்திரிச்சு கட்டுறது, அது வந்து இந்த விபூதியை வச்சு தானே பண்ணுவான். இங்கே பூமி லிக்கித்தம்னு போட்டிருக்கிறதுனால எனக்கு, நான் அப்படி படிச்சுட்டேன் இந்த ஒரிஜினல்ல, தரையில எழுதியிருக்கும் அது. அப்ப அதுதான் கரெக்ட், பூதி லிக்கித்தமா இருக்காது, அது பூமி லிக்கித்தம்னே மாத்தின்னு இருக்கும் பெட்டர். அதாவது பூமியில வந்து இலையெல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு இது போடுவார்ல அந்த சக்கரம். ஆமா, அதை சொல்கிறார். ஸோ பூமி லிக்கித பத்ரலதா, வெத்தலைகள்னால பண்ண கட்டப்பட்ட, கிருத செய்யப்பட்ட ரக்ஷா பரிக்ஷேபம், ரக்ஷைக்கு உண்டான ஒரு ஒரு அமைப்பு வைக்கப்பட்ட அந்த சயன சிரோபாக விநியஸ்த தவள நித்ரா கலசம், சிரோபாக படுக்கையினுடைய தலமாட்டில் விநியஸ்த வைக்கப்பட்ட தவள வெள்ளையான நித்ரா கலசம்,
நித்ரா கலசம் வச்சிருக்கு, நித்ரா மங்கள கலசம். அவ தூங்கறதுக்கு வந்து சௌரியமா இருக்கிற மாதிரி அங்க ஒரு ஒரு கட்டம் ஒண்ணு வச்சிருக்கு. தவளம்ங்கிறச்ச இங்க ரஜதமயம்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இப்போ வெள்ளி குடம் ஒன்று அவ தலைமாட்டில் வச்சிருக்கு, அவளுக்கு நல்லா தூக்கம் வரணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட கர்ப்ப உச்சிதம், கர்ப்பத்திற்கு உச்சிதமான ஒரு சயன தலம், படுக்கையை படுக்கையில் அதிசயானாம் படுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விலாசவதீம், எல்லாம் வந்து ஸ்திரீலிங்கம் துதியா அங்க போய் அன்வயம் பண்ணும். கனக பாத்திர பரிகிரகீதைஹி அவிச்சின்ன விரல அவஸ்தித அவஸ்தித ததி லவைஹி, ததியா ததி அவஸ்தித ததிலவைஹி கிரதித குசும குசுமாஞ்சலி சனாதைஹி பூர்ண பாஜனைஹி கோர் கோரோச்சன கோரோச்சனாம் கோரோச்சனாம் மிஸ்ர மிஸ்ர கௌர சர்ஷப சர்ஷபைஹி சர்ஷபைஹி ச சலிலாஞ்சலிபிஹி சலிலாம்பி சலிலாஞ்சலிபிஹி ச ஆச்சார குஷலேன அந்தப்புர ஜரதி ஜனேன அந்தப்புர ஜரதி ஜனேன கிரியமான அவதரண அவ அவதரணக மங்களாம் விலாசவதீம் ததர்ஷ. அவதரணக மங்களாம் விலாசவதீம், கிரியமான அவதரணகம். அவதரணகம்னா அந்த இது சுத்தி போடுறது அதெல்லாம் பண்ணுவா இல்லையா, டு வார்ட் ஆஃப் எனி ஈவில் ஐ இருக்கும் இல்லையோ, அதுக்கு வந்து இந்த கண் பற்ற போகிறது அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அங்கே இந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய வயசான பெண்கள் எல்லாம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பரம்பரையாக வரக்கூடிய கஸ்டம்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாத்தையும் அவளுக்கு பண்ணின்னு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த விலாசவதியை ராஜா பார்த்தார். கனக பாத்திர தங்க பாத்திரத்தில் பரிகிரகீதைஹி தூக்கப்பட்ட அவிச்சின்ன விரல அவஸ்தித ததி லவைஹி, அந்த நல்ல இதில் வந்து தங்க பாத்திரத்தில் தயிர் வச்சுட்டுருக்கா நிறையா, அதில் வந்து நிரம்பி இருக்கு தயிர், அந்த அதுலேருந்து வந்து சொட்டின்றே இருக்குது வேற அந்த தயிர். ஸோ அவிச்சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லை அவிச்சின்னம் விச்சின்னம்னா புரோக்கன், கண்டினியூஸ் அவிச்சின்னம்னா கண்டினியூஸாக விரல ஏராளமான, இல்லை இல்லை விரலம்னு குறைச்சல், சாரி அவிரலம்னு தான் நிறையா, ஸோ டிராப்ஸ்னு அர்த்தம், கண்டினியூஸாக குறைச்சல் கொஞ்சமாக அவஸ்தித வழிகின்ற ததி லவைஹி தயிரினுடைய ஒரு துளிகள் அப்படியே கண்டினியூஸாக சொட்டின்றே இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரதித குசுமாஞ்சலி சனாதைஹி, அதில் வந்து தொடுக்கப்படாத புஷ்பங்களினால் கை கை நிறைய அந்த புஷ்ப அஞ்சலி சனாதைஹி, கையில் புஷ்பங்களுடன் கூட தொடுக்கப்படாத புஷ்பங்களுடன் பூர்ண பாஜனைஹி, அப்படியே பூ அந்த பூர்ண பாஜனம் சலில பூர்ண இது கும்பம் ரைட், தண்ணி இப்போ தண்ணியோட கூடின ஒரு கும்பத்துடன் ஆர் பாத்திரத்தோட கூட கோரோச்சனா மிஸ்ர கௌர சர்ஷபைஹீச்ச சலில அஞ்சலிபிஹி ஆச்சார குஷலேன அந்தப்புரேன கிரியமானம். ஸோ அவளுக்கு எப்படி அந்த அவதரணக மங்களம், தட் இஸ் அவளுக்கு அந்த சுத்தி போடுறது எப்படி பண்ணுறான்னா, ஆர் அவளுக்கு அந்த கண் படாமல் இருப்பதற்கு என்ன ஒரு இதை பண்ணுறானா, கையில் முதல்ல வந்து தங்க பாத்திரத்தில் தயிர் நிரம்பி அந்த தயிர் வந்து அப்படியே கண்டினியூஸாக சொட்டின்னு இருக்கக்கூடியதான ஒரு தங்க பாத்திரம் கையில் இருக்குது, அது ஒன்று. அடுத்தது அஞ்சலி கையில் புஷ்பங்களோட பண்ணிட்டுருக்கா வேற, அந்த புஷ்பங்கள் வந்து தொடுக்காத தொடுக்கப்படாத புஷ்பங்கள் கையில் அஞ்சலி புட்டமாக இருக்குது, அக்ரதித குசும அஞ்சலி சனாதைஹி. அதுக்கப்புறம் பூர்ண பாஜனைஹி ஜலபூர்ணமான பாத்திரங்களுடன் கூட, அப்புறம் கோரோச்சனா மிஸ்ர கௌர சர்ஷபைஹி, கோரோச்சனையோட சேர்ந்து வெள்ள கடுகோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அந்த பாத்திரத்தில் ஜலத்தோட இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய சலில அஞ்சலி விஹி ஜலத்தினுடைய ஒரு அஞ்சலிகள்னால, அஞ்சலி கைக்குப்பை அந்த கையை கூப்பிண்டு அந்த கையில் வச்சுட்டு இருக்கிறது இருக்கும் இல்லையோ அந்த அஞ்சலி, அதுகள்னால அந்த ஆச்சார குஷலேன ஆச்சாரங்கள் எல்லாம் தெரிந்த
நல்ல அப்படியே எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அந்தப்புர அந்தப்புரத்தின் ஜனேன வயசான பாட்டிமார்கள் இருக்காளோ இல்லையோ, அவனால் கிரியமான அவதரண கமங்களாம் அந்த ஒரு ஒரு ரிச்சுவல் செய்யப்படுகின்ற அவளுக்கு செய்யப்ப செய் செஞ்சின்றிருக்கா அப்பேற்பட்ட விலாசவதி இந்த தர்ஷ ராஜா பார்த்தார்.